சென்னை முடிச்சேரியில் உள்ள டீம் கல்வி நிறுவனங்களின் ஒரு அங்கமான டீம் மாண்டசரி ஆசிரியர் பயிற்சி மையத்தின் 13வது பட்டமளிப்பு விழா கடந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக திரு அமரதாஸ் அவர்கள் கலந்து கொண்டார். தாளாளர் திரு மைக்கேல் தாஸ் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். முதல்வர் திருமதி ஆனா ஸ்டெஃபி முன்னிலை வகித்தார். இறை வணக்கம் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் இவ்விழா இனிதே துவங்கியது. தமிழ் பாரம்பரியத்தின் பரதநாட்டிய நிகழ்ச்சியுடன் விழா ஆரம்பமானது. தேர்ச்சி பெற்று பட்டங்களை பெற வருகை புரிந்த மாணவிகளுக்கு நடப்பு கல்வி ஆண்டு மாணவிகள் சிறப்பான வரவேற்பை அளித்தனர். தாளாளர் திரு மைக்கேல் தாஸ் அனைவரையும் வரவேற்று பேசினார். சிறப்பிக்க இன்று வருகை தந்துள்ள அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை எங்களது டீம் எஜுகேஷன் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையும் உழைப்பும் நேர்மையும் இருந்தால் நாம் என்ன செயல் புரிந்தாலும் அதில் வெற்றி என்பது 100% உண்டு. அதற்கு சான்று எங்கள் டீம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஆகும். அதில் பெரும் பங்கு எனது மருமகன் மகன் மற்றும் எங்கள் ஸ்டாப் அனைவருமே சாரும். போன வாரம் தான் எனது மருமகள் அனஸ்தெட்டிக்கு இந்திய அளவில் இந்தியன் இன்ஸ்பிரேஷனல் விமன் அவார்ட் மதிப்புக்குரிய கிரண்பிடி ஐபிஎஸ் அவர்களால் வழங்கப்பட்டது. ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு 4 வகை நற்குணங்களை அவசியம் தேவைப்படுகின்றன. 1, சொல்லும் செயலும் ஒன்றித்திருக்க வேண்டும், மன்னிக்கும் மனது வேண்டும். 2, தான் என்ற செருக்கு விடுத்து தன்னடக்கம் வேண்டும். 3, தவறு செய்பவர்கள் எவராக இருந்தாலும் அதை தட்டி கேட்கும் மனப்பக்குவம் வேண்டும். 4, சமத்துவ சகோதரத்துவ மனப்பாங்கை வளர்க்கும் உள்ளம் வேண்டும். மேடையில் வீற்றிருந்த முக்கிய விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர் திரு அமலதாஸ் சிறப்புரையாற்றினார். நல்ல எஜுகேஷன், நல்ல தரமான எஜுகேஷன் கொடுத்திருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, உங்க மேம் வந்து அவார்டு வாங்கினாங்கல்ல, எப்படி அவார்டு கட்டுது, அவங்க வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்பிரேஷன், அவங்க மாடல், அவங்க உங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. எதுக்கு பயப்படக்கூடாது, நாங்க பயப்பட மாட்டோம். நாங்க பெண்கள், சிங்க பெண்ணு, சிங்க பெண்ணு, இது பாட்டில் இருந்து உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். உள்ளத்தின் அடித்தளத்தில் ஆன்மா அங்கதான் இருக்கிறது. அந்த ஆள் மனதின் ஆற்றலை வெளிப்படுத்தி அது உங்களுக்கு தான் இருக்குது. மலருங்கள், அதே கையை வச்சு அதுக்கப்புறம் 5 நிமிஷம் போய் கண்ணாடி பாருங்க, உங்க முகத்தை பாருங்கள், வெற்றி திட்டம்
டீம் மாண்டசரி ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் பயின்ற மாணவிகள் தங்களது அனுபவங்களை பரிமாறிக்கொண்டனர். இப்போ என்ஜாயிங் இன்டு திஸ் எவ்ரிவன் ஹேவ் எ மல்டிபிள் சினரியோ ஆஃப் குவெஸ்சன்ஸ் இன் தேர் மைண்ட் ரைட் பட் நவ ஐ வுட் சே இட் சிம்பிள் CR இஸ் எ பிளேஸ் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி இட் இஸ் அப்ரோச்சபிள் அண்ட் ஹஸ் ஹைலி ஃப்ரெண்ட்லி க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் இட் இஸ் எ பிளேஸ் டு ஹெல்ப் யூ த மோர் யூ ஆஸ்க் த மோர் யூ சர்ச் த மோர் யூ கன்சிஸ்டன்ட் இன் யூ ஒர்க் த மோர் அண்ட் மோர் யூ வில் சைன் இன் யுவர் கரியர். Before coming to the team, I thought it won't be possible in online. But Jayman proved that it is more effective than what we are. So from our admin ma'am to our service fair and Jayman ma'am, we identify each and everyone have a separate skill and unique way of teaching and they molded us in a very great and would be very grateful for these things they have made to us. So in spite of this COVID situation, they understand really realize what we have and they molded us in a such a way. Even during this pandemic time, these segments, we continued to take the challenges to make our digital class deeper to an offense and we succeeded in it, ma'am. Let's say, the day when I received this identity card, I just showed up to my husband and I said, this is just not an identity card, this is my identity. Then he just smiled at me and said, just go ahead. The first interview I attended, it was a blunder, a big blunder, I will say. Because Jenny ma'am, she told me that don't do it now, we are not ready yet. She told me that I wanted to give it a try. So I went and I made a big blunder. But after that, I became very negative. So she was there, she brought back the positivity in me. And what happened next was her interview handling skills. When he completed the session, he told, after this class, you will get paid. Whatever school you're going to get, you're going to attend the interview, you're going to get paid. And after the interview with handling skills, I got placed in a nice school. So I would like to thank both of you who are pillar in my career and my personal life as well. I have a career break in IT industry. So after that, I plan to join, but I don't know what to do because I want to do something passion. So I was thinking about that. So then luckily I got in educational institution. So I didn't have any expectations and I didn't think about anything about the institution. But after I joined, I never expected this much love, care and management, everything and administration, everything was so good. பின்னர் கடந்த கல்வி ஆண்டில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு கோப்பைகளும் தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு பட்டய சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன.
கல்வி நிறுவனத்தில் பயிலும் மாணவிகள் நடத்திய பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் அனைவரும் ரசிக்கும்படி அமைந்தது. வர முடியாத மாணவிகள் ஆன்லைனிலும் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். டி மாண்டசரி ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் முதல்வர் திருமதி ஆனா ஸ்டஃபி சிறப்புரையாற்றி அனைவருக்கும் நன்றி கூறினார். ஒருங்கிணைப்பாளர் திரு ஃபெலிக்ஸ் மைக்கேல் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியின் இறுதியில் அனைவரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். தேசிய கீதத்துடன் இவ்விழா இனிதே நிறைவுற்றது. கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பாதை, புது பாதை போட்டு ஒளிர செய்யும் கல்வி சேவை. எதிர்காலம் என்பது வளமாயிருக்க, காணும் கனவெல்லாம் கண்கூடாய் நடக்க, கல்வி சேவை வாழ்க்கைக்கு தேவை.
கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பா.